வெற்றிநடை போடுகிறது. ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை இப்போப் தமிழா. Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consultation. சாய் வித் சித்ரா. நீங்கள் யாருடைய தீவிர ரசிகரோ அந்த ரஜினியை எப்போ முதல்ல பார்த்தீங்க? ரஜினி சார் இந்த இப்போ ஃபங்க்ஷனில் ஏதோ ஸ்டேஜில் இதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். ஃபஸ்ட்டு பேட்டையில் தான். பேட்டை எப்போ படம் பார்க்கும்போது எப்படி சொல்கிற ரொம்ப பரவசம், கொஞ்சம் நடுக்கம் வேறு. ஃபஸ்ட்டு தலைவரோட நடிக்க போகிறோம், இப்படி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படிக்கிட்டு ஏற முடியல. அந்த டார்ஜிலிங்கில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் காரை விட்டுட்டு நடந்து முயற்சி ஏற முயற்சி வாங்க ஏறு என்ன டக்குன்னு பார்த்தேன். வாங்க 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 எப்படி இருக்கீங்க? இன்னும் தலை சுத்த ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இல்லை சார், நல்லா இருக்கீங்களா நீங்கள் பண்ணுறீங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சார் நான் பார்த்துட்டு சார் நான் அந்த பக்கம் நினைக்கிறேன் அப்படி கார்த்தி சொல்கிறேன். அப்போ கார்த்திக்கிட்ட போய் என்ன கார்த்தி இப்படி வந்து இங்கே உட்காந்துருக்கேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் பார்த்துறேன். சரி பரவாயில்ல வாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஈஸால இவர் தானே ஒன் ஆஃப் த ஹீரோ, ஆ தெரியாதா அப்படின்றார் அவர். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மீட்டிங் அதோட முடிஞ்சது. அது அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு சீன் வீட்டுக்கு வந்து மிரட்டுவார். வீட்டுக்கு வந்து மிரட்டுற சீனில் குடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் பண்ணணும், நான் ஏழுச்சு நான் அடிக்கணும் அவரை. அடிக்க வரும்போது ஒரு டேக்கு ரெண்டு டேக்குன்னாது நான் பண்ணுறது தான் தப்பு. ஆ ஒன்று சொல்கிறேன், கட் 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 நான் அவரே சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் மாசத்தை புரிஞ்சு இல்லை இல்லைன்னு அவர் தான் சொல்லி கொடுத்தேன். நான் இப்படி அடிக்க வர்றேன் அவரை, இப்படி அடிக்கணும், அப்போ தான் அவர் இப்படி பிளாக் பண்ண முடியும். இது சின்ன விஷயம் தான், பதட்டத்தில் ஃபாலோ பண்ணல, மாஸ்டரும் ஃபாலோ பண்ணல, எல்லாம் தெரியும். சாரி சார் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ணோம். ஒரே டேக்கில் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். உங்கள் சொன்னீங்களா நீங்கள் எப்படிப்பட்ட ரசிகர்? எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது ஃபைனல் எக்ஸாமு, அதே பாதி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு ஓடி வந்தோம். நான் படம் பார்க்குறதுக்கு பில்லா ரகண்ட செகண்ட் ரிலீஸ் அது நாங்கள் ரங்கா தியேட்டரில். அது மாதிரி சொல்லுவோம், அப்படியா என்ன என்னை பற்றி உங்களுக்கு ரொம்ப எப்படி நீங்கள் அஸ்டெயின் பண்ணுறீங்க அதுன்னு அது மாதிரி அது ஒரு கீழே கேட்டேன். இல்லை சார் நான் கிளாஸ்லாம் எடுக்கும்போது கூட சொல்வேன், ஒரு டைலாக் டெலிவரினா நான் சாரை பார்த்து தான் கற்றுக்கணும், தலைவரை பார்த்து தான் கற்றுக்கணும்னு சொல்வேன். அது ஒன்று இருக்குது சார், நீங்கள் உங்கள் படம் டைலாக்னு இல்லை சார், ஒரு சாதாரணமாக ஒரு போடியமில் நின்று பேசுனீங்க சாமி படத்தில் டைலாக், அது ஓப்பனிங் டைலாக் ஒன்று வரும், வெங்க விக்ரம் சார் பேசியிருப்பேன். ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி டே ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பேசிட்டு ஒரு சாதாரணமாக போடியம் நின்று அந்த 100th டே ஃபங்க்ஷனில் தலைவர் பேசும்போது ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னாங்க, கிளாப்ஸ் பறக்குது. ஸோ ஒரு விஷயத்தை அவர் டெலிவரி பண்ணுறது வந்து தப்பாக நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது, அப்போயே கிளாப்ஸ் அது அவர் விக்ரம் சார் பண்ணணும். இவர் பண்ணும்போது இன்னும் பயங்கரமா, அதாவது ஒரு ஆக்ஷனோட பண்ணுறது வர சாதாரணமாக நின்றுட்டு வந்து சொல்கிற அந்த டைலாக் டெலிவரி இருக்கு பாருங்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் கண்டிப்பாக. ஓ அப்படியா, ஓ அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க சார் அதை சொல்லுங்கள் பண்ணுறோம் அப்படின்றாரு. ஸோ இது மாதிரி நுணுக்கமாக அப்படிலாம் பார்ப்பீங்களா நீங்கள் சார்? பின்ன எப்படி சார் பார்க்குறது? ஒரு படத்தை இவ்வளோ வாட்டி பார்க்குறோம்னா பாஷாலாம் என்ன சார் இதே சாதாரண ஒருத்தம் வந்து நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்லி 100 தடவை வேணால் சொல்லு 400 தடவை வேணால் சொல்லு சொல்லிட்டு போகணும் போகலாம். நான் ஒரு தடவே சொன்னா 100 தடவே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறதுன்றது வந்து அந்த அந்த பாஸு எங்கே ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எவ்வளோ இருக்குது சார். இது டைலாக் வந்து தமிழ் பேச தெரியாதெல்லாம் உங்களுக்கு கிண்டல் பண்ணவங்கலாம் இருக்காங்க. இப்போ அதில் வந்து அதில் ஒரு பிடிச்சி அவர் பேசுகிறேன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்போ எவ்வளோ யோசிச்சுருக்கணும், எவ்வளோ அவர் எவ்வளோ புரிதல் இருக்கணும், அதை டெலிவரி பண்ணி அதை போய் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஈர்க்கணும் ஒரே சமயத்தில். அது எப்படி சார்? ஓகே 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 அப்படின்னு போச்சு. நல்லா டெய்லி வந்தோன்னு சார் உட்காருங்க, அப்புறம் வேறு என்ன விசேஷம் ஜாலியாக பேசிட்டு அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். கனவு மாதிரி. ஆமாம், நீங்கள் பல படங்களில் குணச்சித்திர பாத்திரம் நடிச்சிருக்கீங்க, பல படங்களில் வில்லனாகவும் நடிச்சிருக்கீங்க, எது நிறைய சாய்ஸ்? வில்லன் சார். வில்லன் பண்ணும்போது என்னென்னா நான் அனுபவமாக உணர்ந்தது, இப்போ ஒரு குணச்சித்திர வேலை பண்ணுறோம், ஒரு அப்பா பரிதாபமாகவும் பண்ணுறோம், இல்லைண்ணா ஒரு நல்லவனாக பண்ணுறோம், இல்லை இப்படி தான் பார்க்கணும் அட்வைஸ் மாதிரி பண்ணுறோம், அது மாதிரி பண்ணுறோம்.
இந்த வில்லன்னா பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஒரு வடிகாலாக இருக்குது அது எனக்கு. ஒரு கோபமாக நம்ம ஏதாவது காலைல கிளம்பியிருப்போம், அதாவது வரும் இங்கே வந்து அந்த டைலாக் பேசினா அதெல்லாம் போயிடும். ஸோ ஒரு நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற வக்ரங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கோபதாபங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற குயுக்திகள் எல்லாத்துக்குமே ஒரு வடிகாலாக தோணுது. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப அழுக்காக இருந்தால் குளிச்சுட்டு வந்துருவோம்ல, குளிச்சுட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம்ல. அதுமாதிரி வில்லனாக பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண முடியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது. ஏன்னா ஒரு வில்லனாக நடிக்கும்போது நீங்கள் உள்ளே உள்ளே இருக்கிற கெட்டதையே வந்து பெருசாக சொல்லணும் இல்லையா? நார்மலாக வந்து கெட்டதை வந்து பெருசாக சொல்ல முடியாது. நம்ம சோசியலாக இருந்தால் பயந்துருக்கிட்டு இல்லை நாலு சவத்துக்குள்ளே சொல்லலாம், ரெண்டு பேர்கிட்ட சொல்லலாம். இது எல்லா ரீதியிலையும் நம்ம அப்படி சொல்லி நம்ம கெட்ட வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் புனிதமாயிடுற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு பிடித்த தமிழ் சினிமா வில்லன்கள் யார் யார்? ஃபஸ்ட்டு ரஜினி. ம், ரஜினி சார். ஆமாம், வில்லனாவும் கொளுத்தினவர் தானே. எஸ்வி ரங்காராவ் எனக்கு எவ்வளோ ஈக்குவலாக சிவாஜி சார் பிடிக்குமோ அதே மாதிரி எஸ்வி ரங்காராவ் சார் பிடிக்கும். ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர். ஆமாம் சார். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் அன்னை இதுவா என்ன படம் சார் டக்குன்னு பேர் மறந்துட்டேன். அதில் திரும்பி பார்ப்பேன், ட்ரெய்லர் பார்க்குறேன் சார் சன் டிவியில். அதில் அப்படி திரும்பி பார்ப்பார் எஸ்வி ரங்கம், இதுதான் கெட்ட ஒன்றா தோணுச்சு. ஒரே ஒரு ஷார்ட் ட்ரெய்லரில் எப்படி எவ்வளோ வரும், சும்மா அப்படி திரும்பி பார்க்குற லுக்கில், அந்த லுக்கில் தெரியுது இந்தால் கெட்டோம் அக்மார்க் கெட்டவன்னு தோணுது. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அவரை பிடிக்கும், எஸ்வி சுப்பையா பிடிக்கும், பாலையா சார் கோஸ் அவரை மாதிரி ஒரு வில்லனிக்கு வில்லனிசம் பண்ணவே முடியாது. அந்த ஈகோ ஆகட்டும் அதுவும் ஆகட்டும், அஃப்கோர்ஸ் நம்பியார் சார், ஆர்எஸ் மனோகர், லிஸ்ட்டு பெருசாக இருக்கும் சார். எனக்கு ரொம்ப இவங்கெல்லாம் இவங்களை ரொம்ப பிடிக்குன்றதை விட இந்த சின்ன சின்ன ஆக்டர்லாம் வந்து டக்குன்னு அசத்துவாங்க போகிறேங்க. ஒரு ரெண்டு ஷார்ட் மூணு ஷார்ட் ஏதோ ஊர்லேருந்து வந்து நடிப்போம், அட்டங் பொய்யால என்னடா இது நமக்கு ஒன்றுமே இது மாதிரி தோணவே இல்லையே அப்படின்னு. அதுமாதிரி அசத்துறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண பண்ணுறதுன்னு. ஸோ இவனுக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காதுன்றது மாதிரிலாம் யாருமே இல்லை சார். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஈக்குவலான ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ லைம் லைட்டில் வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ஸோ அப்படின் போது எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது நிறைய இருக்குது. அப்படி தான் நான் சொல்கிறேன். நிறைய வில்லன்ஸ் எனக்கு ரகுவரன் சார் நானா பட்டுக்கிறது ஒரு இந்த படம் தான் பார்த்தேன். ஒரு நெகட்டிவ் படம் மன்னசாக்கரோட ஹஸ்பண்டாக இருப்போம் அப்படி ஆண்டுடும். அப்புறக்கிட்ட அந்த இன்டென்சிட்டி அந்த வில்லன் தனம் எவ்வளோ பேர் இருக்காங்க சார். டேனி டெங்ஸோப்பா. ஸோ லிஸ்ட் நீண்டுகிட்டே போவோம். நீங்கள் முதல்ல நடிப்பு பயிற்சி பள்ளியில் படித்தீங்க, அந்த அனுபவம் உங்களுடைய நடிப்புக்கு எந்த அளவு உதவிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? நிறைய இடத்துல உதவிச்சு சார். அது இப்படி ஒரு டெஃபினேஷன் எங்கள் வாஜியார் அப்படி சொல்லி கொடுத்தார் முதல்ல கேட்பேன் சார். நடிப்பு என்றால் என்ன? ஒரு கதாசிரியரின் கதாபாத்திரத்தை உணர்ந்து அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு பின் இயக்குநரின் எதிர்பார்ப்புக்கு நடித்து எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு பாருங்க. அதில் இந்த அனுபவம் உணர்ந்தாலே போதும், அது ரசிகர்கள் கைத்தறி போடுதான் நடிப்பு. இது டெஃபினிஷன் அவர் கொடுக்கணும். ஸோ அதில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கு. ரைட்டர் டைரக்டர் இப்போ ஒன்றா இருக்காங்க. ஒரு ரைட்டர் வேறு, டைரக்டராக வேறு. இந்த காலகட்டங்கள் இருக்குது, இன்னும் இருக்காங்க. இந்த மலையாளத்திலலாம் போனீங்கன்னா ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ரைட்டராக என்ன ஃபீல் பண்ணுறாரு, ஒரு டைரக்டராக என்ன ஃபீல் பண்ணுறாரு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒன்று அது அந்த ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஒரு டேக் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் 50 வாட்டி பண்ணாலும் அது சேமாக நான் பண்ணுவேன். அது என்னுடைய ட்ரைனிங். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று பண்ண மாட்டேன். இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொன்னால் என்னால் ஓகே உங்களுக்கு ஓகே சார் அதான் அதுதான் அது 10 டேக் எடுத்தாலும் 20 டேக் எடுத்தாலும் அதுதான் பண்ணுவேன். என்னால் அது அப்படியே செட் ஆகிடும். இப்படி வந்து பேசினேன், இப்படி வந்து பேசினேன், இந்த ஆக்டிங் கண்ட்ரி இப்படி வச்சு தான் பேசினேன், அப்படி எல்லாம் அப்படியே இதுவாகிடும். அது ஒரு ட்ரெயின் ஆர்டிஸ்ட் அப்படி யோசி பழகிடுச்சு எனக்கு. இப்போ நேச்சுரல் ஆர்டிஸ்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்டியாக வசத்துவாங்க. நம்ம கம்பாரிசன் இல்லவே இல்லை. எனக்கு எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்கிறேன். அது ட்ரெயின் பண்ணும்போது ஒரு மனசில் நினச்சி எங்கே வரேன், எங்கே வைக்கிறேன், இதை எடுக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு அது பார்த்து ரிஹர்சல் பண்ணி ஒரு 2 வாட்டி ரிஹர்சல் பண்ணி விட்டோம்னா நல்ல மைண்டில் எழும். அந்த ஆடுகளம் படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மீட்டி ரோல் கிடைச்ச முதல் படம் எதுன்னு சொல்லுவீங்க? முன்னாடி படம் வெளியில் வரல. 2-3 படம் எனக்கு வந்து ரிலீஸ் ஆகும் போயிடுச்சு. அப்படியா? ஆமாம். ரொம்ப எதிர்பார்த்த படங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, அதான் அந்த சர்க்கிளில் மட்டும் பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்க இவங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டின படங்கள் இருக்குது. அது நம்ம நேரம் சரியாக வரல. பட் எனக்கு இன்னொரு விஷயம், என்னை நம்பி கொடுக்குறாங்க, நம்ம ஒரு சம்பளம் கேட்குறோம், சரி கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணணும் அந்த கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி, அந்த ரோலுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஓகே. அதான் சொன்னேன் இன்னொன்று, இது இப்போ இது நிறைய பதில் வேறு எவ்வளோ நடிச்சுனா நல்லாயிருக்கும்னா அப்புறம் அதுக்கெல்லாம் நடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்த போகிறோம். டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்டாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது பண்ணால் போதும் இருக்குது. ஸோ ரோல்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே சார். நான் சூஸ் பண்ணுற லெவல்லையும் கிடையாது.
நிறைய கிடைக்குது. திடீர்னு அது ஒன்று நடக்கும், ஒரு அனுபவம் நடக்கும், பார்ப்போம் போயிட்டுருக்கு. உங்களுடைய விருப்பம் அப்படின்றது பெரிய நடிகர்கள் நடிக்கின்ற படங்களா இல்லை நல்ல கதாபாத்திரங்களா? கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பார்த்தோம்னா நாங்கள் பெரிய படங்களில் வேலை பார்க்கணும். ரீச் நிறைய நிறைய இருக்கும். சிறந்த குணச்சத்திரம்னா நம்ம நல்ல 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 ரோல்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு சந்தோஷமாக வேலை செய்ய முடியும். ரெண்டும் இருக்குல்ல சார், ரெண்டுமே தேவை. ஸோ இதுதான் பெஸ்ட்டுலாம் இல்லை, ரெண்டுமே வேணும். கிரீடியாக சொல்லலாம். இன்றைக்கி ரஜினி கமல் அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோடவும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஆமாங்க. எப்படி இருந்தது அவங்களோட பணியாற்றி அனுப்போம்? விஜய் சார் பார்த்தீங்கன்னா வெரி 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 ப்ரொஃபஷனல். அன்னசரி பேச்சு கிடையாது எதுவுமே. நம்ம சொன்னால் கேட்டுப்பாரு, என்ன சார் இப்படியே இருந்தீங்கன்னா எவ்வளோ சார் உட்காந்துருக்குது, நீங்கள் பேசுங்க இருப்பார். ஒரு விஷயம் வந்து பண்ணா கரெக்டா ரிஹர்சல் பண்ணி கரெக்டா ஒரு ட்ரெயின்ட் ஆர்டிஸ்ட் மேல இருக்கும். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வெரி குட் பர்ஃபார்மர் கூட பண்ணும்போது தெரியும், வெரி குட் பர்ஃபார்மர். அந்த டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசத்தல். இன்னும் ஒரு வாட்டி கேட்குறேன், என்ன சார் நீங்கள் எப்படி சார் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது? சுயநலம் தான் அப்படின்னார். இன்னும் சார் எனக்கு புரியவே இல்லை. இல்லை சீக்கிரமாக ஷூட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் சார், இதெல்லாம் ஒரு பதில்னு சொல்கிறேன். இல்லை நானும் கேள்வி கேட்டுருக்குறேன், இவ்வளோ வருஷமாக இதை தானே சார் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி கூட பண்ணலன்னா எப்படின்ட்டார். அது நான் புலி படத்தில் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண அப்போ நல்லா இருக்கீங்க அவ்வளோதான் பேசுவார். பட் அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியலான்னு பார்க்குறேன். அந்த ஸ்க்ரீன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படி இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். கொஞ்சம் ஜாகிரதையாக இல்லைன்னா நம்மள ஆமாம் ஆலி பண்ணி தூக்கி போட்டு போயிடுவார். சாரோட பர்சன்டேஜ் என்ன? 91. 94 பர்சன்டேஜுக்கு வந்துட்டார். நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? நீங்க அஜித் சாரை பார்த்தீங்கன்னா வெரி 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 டவுன் டு எர்த் சார். நான் பேசும்போது எல்லாம் நான் பேச சரியில்லை கிண்டல் பண்ணுறாங்கல்ல, கரெக்டாக ஒரு வாட்டி எப்படி சொல்கிறது டைலாக் சொல்லுங்கள். அந்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடம் எங்கே அந்தளவுக்கு வந்து கேட்பார். ஓகேவா சார், ஓகேவா சார், என்ன சார் நீங்கள் ஆமாம் இப்படி சொல்லி சொல்லியே நான் நடக்குவேன் கொண்டு கொடுத்து அவ்வளோ தூரம் இன்டிமேட்டாக பேசுவார். அவர் ரொம்ப இதுவாக இருப்பார். கேரளில் உட்கார மாட்டார், வெளில உட்காரணும். சார் எனக்காக நீங்கள் உட்கார, நீங்கள் உள்ளே போங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, உங்கள் கூட பேசுறது அப்புறம் எப்போ தான் டைம் கிடைக்கும். இல்லை வெயிலாக இருந்தால் கூட பரவாயில்ல, சும்மா இது நிழலாக தானே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருப்பார், பார்த்துட்டே இருப்பார். என்ன ஒரு பதட்டமாக பார்க்குறாரு, பார்க்குறாரு. ஒரே நிமிஷம் கடகரன் ஓடி போய் அந்த பேப்பர் கப்பை வச்சு அந்த ஒரு டம்டி போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த லைட்மேன்ஸ் எல்லோரும், யார் வேணால் அப்படியே எடுத்து குடிச்சிருப்பாங்களா, அந்த டீ எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இங்கே பதப்பதப்பாங்க எல்லோரும். ஏன்னா என்ன சார் என்ன கேட்பார், நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் சார். ஓகே எடுத்து ஆ சொல்லுங்கள். என்ன சார் இது, நம்ம டீ கேட்டோம்னா திக்காக ஒரு பால் வச்சு திக்காக போட்டு அதில் பயங்கரமாக டிகேஷன் சர்க்கரை எல்லாம் போட்டு எனக்கு தண்ணி அப்படின்றது தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும், அதுவே இருக்க முடியலைங்க. அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அம்மன் வாங்க சொல்லுங்கள், இந்த டீ சாப்பிடலாம் அப்படி. அவ்வளோ ஒரு சிம்பிளாக எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நடக்கிற ஒரு தன்மை இருக்குது இல்லையா, அது அவ்வளோ ப்ரொஃபஷனலிசம். இப்போ 6 மணினா கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் ஆன் டாட் நம்ம வாட்சை திருப்பி வச்சுக்கலாம். விஜய் சார்லாம் இவரெலாம் வந்து 5:45 ரெடி. அஜித் சார்லாம் 5:45 அஞ்சோ ஜோ ஒன்று இருக்கும் நம்மளுக்கு அவரை செட்டில் போய் பார்க்கும்போது. நான் வந்து 5:45 போக ட்ரை பண்ணுவேன், 5:45 ரெடியாக இருப்பார் அவர். ஸோ சார் இந்த சீன் எடுத்துடலாம், எடுத்துடலாமே விளையாடாக வந்தோம் சார், காலைல கொஞ்சம் 7 மணிக்கு வர முடியும் சார், வந்துடுறேன் அப்படின்னு. ஐ லைக் டு குக்குங்க, ஐ லைக் டு சர்வ்ங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்களா? அது ஒரு பெரிய அனுபவம் அவரு கூட இருக்குது. ஆனால் அவரும் டேக்கணுன்னு வேறு ஒரு இன்னொருத்தர் வந்துடுவார் வெளியில், அப்படி அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் திருப்பி. ஸோ அவர் கூட நடித்ததும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன் சார் உங்களுக்கும் ஷூட்டிங் முடிஞ்சு, எனக்கும் ஷூட்டிங் முடிஞ்சு, நம்ம அப்படி ஓரமாக சேர் போட்டு உட்காந்து பேசியிருப்பேன். ஏன் சார் இங்கே கூட நம்ம சேர் போட்ட உடனே சொல்ல மாட்டாங்க, எதுக்கு சார் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. திடீர்னு அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன், சொல்லாமல் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். எப்பப்பா ஏய் யார் யார் ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க தம்பி? தலையை சொல்லிட்டு இருப்பேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், மூக்கு நோடின்னு இருப்பேன், அப்படிலாம் நீ ஃபோட்டோ எடுத்துட்டிங்க நல்லா இருக்கும் கேட்டால் நான் ஏஞ்சி நிற்க போகிறேன். அவன் இல்லை சார், இல்லை சார் டெலிட் பண்ணான், வாடா வாடா கூப்பிடறேன் வரல, உங்களால் தான் சார் ஆய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை கூட ரொம்ப தன்மையாக அந்த புரிதல் இருக்கு பாருங்கள், அந்த புரிதல், அந்த சொல்கிற அந்த பொறுமை,
அதெல்லாம் ஒரு வேகந்தான் ஒரு கற்றுக்கணும்டா இன்னும் நிறைய நம்ம அப்படின்னு தான் இருக்குது. இங்கே பல சூப்பர் ஸ்டாரோட ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் தெலுங்குலேயும் நல்ல நல்ல முக்கியமான நட்சத்திரங்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணுங்க தமிழ் தெலுங்கு? தமிழ் தெலுங்கு சீரியல்லு இது எல்லாமே எனக்கு ஒன்றா தான் சார் தெரியுதா சார். வேலையாக பார்க்கும்போது ஒன்றா தான் தெரியுது. தெலுங்கு படம் நம்ம பண்ணும்போது அங்கே சினிமாவுக்கு இருக்கிற மரியாதை ரொம்ப ஜாஸ்தி இங்கே விட, தமிழை விட. ஏன்னா இன்னும் அவ்வளோ பேர் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம், அதுவே ஒரு பெரிய மாதிரி 100% அதிகம். ஆமாம், பயங்கர டெடிக்கேஷன் சார் அவங்களும். ஏனோ தானோ நான் பார்த்துட்டுரும். அதாவது நம்பி செய்கிறாங்க ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கெல்லாம் போய் இப்படியா அப்படின்னு இல்லை, அதை நம்பி செய்கிறாங்க. பாலகிருஷ்ணா சார் கூட ஒர்க் பண்ணேன். அது அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், அப்படியே பண்ணுறோம். அந்த அந்த ப்ரொஃபஷனலிசம் இருக்குது இல்லையா, அந்த 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 அவங்க தொழிலுக்கு கொடுக்குறவங்க மரியாதை இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே வேணும், நீ என்ன சொல்கிற சரி சொல்லு அப்படின்ற அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப மரியாதை கொடுத்து எதுவும் எதுவாக இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறார், டைரக்டர் சொல்கிறார், டைரக்டர் சொல்கிறார், அந்த இன்னும் மரியாதை அந்த ஹையரார்க்கி இருக்குது. வெங்கடேஷ்வரன் ஒரு பண்ணீங்களா ஒரு படம் நீங்கள்? நாரப்பா அசுரன், அசுரன் படம் தெலுங்கு ரீமேக். அவர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பேசுகிறாரு. என் தெலுங்கு கேட்டால் அங்கே போய் நீ ப்ராமிட் பண்ணுறாரு. ஏன் சார் கேட்டேன், என் தெலுங்கு கேட்டால் வச்சுருவான் சார், அவ்வளோ மோசமாக இருக்கும் என் தெலுங்கு. தமிழ் போ இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படித்ததுனால நான் அங்கே போய்ட்டு என்னால் தமிழ் தெலுங்கு விடாது, டப்பிங்கில் கொஞ்சமாக பேசுவேன் நான். ஏன்னா இங்கிலீஷ்காரனா இங்கிலீஷ்லேயே பேசணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பயம் எனக்கு தெலுங்கு பேசுறதுக்கு அப்படின்னாரு. என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, அப்படியே பழகிடுச்சு. அவரும் அப்படி தான், என்ன வேலையா என் வேலை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனாக இருந்தது. ரவி தேஜா சார் கூட ஒர்க் பண்ணேன். ரெண்டு படம் பண்ணிங்களா அவரோட? ரெண்டு படம் பண்ணேன். அவர் முதல் படம் பண்ணும்போது தான் என்ன சார் அழைச்சிட்டிங்க சுந்தரபாண்டியன் பார்த்த மாதிரி இல்லையா என்னார். எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்குறேன், மீட் பண்ணுறேன். அவர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாரு தமிழ் படங்களை. ஏன்னா கியூப் வச்சுருக்காரு, உடனே அவர் பர்மிஷன் வாங்கி பார்த்துடுறாரு. இன்றைக்கி இங்கே ரிலீஸ் ஆச்சுன்னா மறுநாள் காலைல அங்கே பார்த்துருவார். தமிழில் தான் பேசுகிறார், அது தெலுங்கு கலந்த அந்த தமிழ். என்னென்னா எனக்கு பிடிச்ச ஊர் வந்து மெட்ராஸ். நான் இங்கே வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு நான் வந்து வாய்ப்பு தேடினதெல்லாம் அந்த கதையெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா பேசிட்டு அவர் அங்கே ஷார்ட் ரெடி ஹீரோ கூப்பிடலாம் டக்குன்னு வச்சு போயிட்டே இருப்பார். என்ன சார் சொல்கிறீங்க, ஃபஸ்ட் டேரக்டர் வந்து கதை தட்டலாம் தேவையில்லை, சும்மா கேரவங்களும் போய் உட்காரதில்லை, பக்கத்துலேயே தான் இருப்பார். ஹீரோ கூப்பிடலாம் ஷார்ட் ரெடின்னு டக்குன்னு ஏச்சு போயிடுவார். யாரும் வந்து கூப்பிடுவோம்னா அசிஸ்டன்ஸ் வராங்கிறாங்க, அவ்வளோ ஸ்பீடு வேறு, அவ்வளோ எனர்ஜி. இப்போ பண்ணலாம் அன்னசரியாதுன்னு சொல்கிறது டைரக்டர் என்ன சொல்கிறோம் அப்படி பார்ப்பார் ஒரு பார்வை, அதிலே புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு போயிடுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய விஷயம் என்ன சார் டக்குன்னு ஏச்சு போகிறீங்க, நம்ம தான் ஷார்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், நமக்கோசரம் என்றைக்குமே ஷார்ட் வெயிட் பண்ணக்கூடாது தெரிஞ்சுங்க அப்படின்னு சொன்னாருங்க. அப்போது நான் சொன்னேன் நம்ம கேப்டன் சாரை பற்றி சொன்னேன். தயா செந்தில் சார் சொன்னார் எனக்கு இந்த அனுபவத்தை. வானத்தை போல படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மத்தியானம் 2 மணி நைட்டு 1 மணி 1.5 மணிக்கு போகுது, பேட்ச் ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பொள்ளாச்சியில். கேப்டன் உங்களுக்கு முடிஞ்சிச்சு, 12 மணிக்கு முடிஞ்சது, நீங்கள் போகலாம் ரூமுக்கு. காலையில் சன்ரைஸ் காய்ச்சிட்டு என்ன 12 மணிக்கு போயிட்டு திருப்பி எத்தனை மணி ஆச்சு வர்றது, இல்லை அது முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் காலைல போயிட்டு போயிடலாம். சரி ரைட் ஓகே அப்படின்ட்டாங்க. இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிட்டு உங்கள் வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிது, அது எப்பவுமே எங்கேயாவது எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ண நிற்பார் அப்படின்ற மாதிரி வண்டி போயிட்டாங்க. காலையில் ஏஞ்சி இவங்க வராங்க, முன்னாடி போன ஒரு க்ரேன் வண்டி ஏதோ ஒன்று பிரேக் டவுன், அதை தாண்டி வண்டிக்கு போக முடியல, விடிஞ்சே போச்சான். எல்லாரையும் இறங்கி வந்து அந்த வண்டியோடு தூக்கி வண்டி அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேரத்துக்குள்ளே நல்ல சன்னெல்லாம் வந்துடுச்சு. இனிமேல் எடுக்க முடியாது சார் கேப்டன் சார், அங்கே லாஸ்ட்டாக வருவாரன்னு பார்த்தா அங்கே உட்காந்துருக்காரன் கேப்டன். தயா செந்தில் சார் போய் எனக்குமே கேப்டன் என்ன யோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இது மாதிரி க்ரேன் வண்டினும் ஃபஸ்ட் சார் க்ரேன் அப்படின் பிளான் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படியே அது யார் அந்த வண்டி கேமரா எடுத்துகிட்டு வர வேண்டியது என்னத்தான் சொல்கிறது. சரி இது எப்போ எடுக்கிறது சார், சென்னையில் எப்போ எடுக்கணும் சார், உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது மத்தியானம் நீங்கள் கவனம். சரி ரைட் அப்படின்னா அப்புறமா தான் ஸ்ட்ரைக் ஆச்சான் அவருக்கு, எந்த வண்டியுமே வர முடியல. அப்போ இப்படி எத்தனை மணிக்கு வந்திருப்பார் என்ன அப்படிங்கிறது, எப்படி கேப்டன் நீங்கள் வந்தீங்க, இதுதான் பெரிய விஷயமா இருக்கு. எங்கள் லொக்கேஷன் கேட்டேன் டிரைவர் தெரியும்னா, சரி நம்ம ரூமு போய் என்ன பண்ண போகிறோம், இங்கே பம்ப் செட் இருக்குதுன்னு சொன்னால் இங்கேயே வந்து காலில் பம்ப் செட்டு குளிச்சுட்டு இங்கேயே ரெடியாக இருக்கீங்க, ட்ரெஸ் எப்பவுமே காரில் இருக்கும்ல. செந்தில் எப்பயுமே
நமக்காக ஷார்ட் வெயிட் பண்ணக்கூடாது, ஷார்ட்டுக்காக தான் நம்ம தான் வெயிட் பண்ணணும் போகணும். ஸோ அவரோட டெடிக்கேஷன் எப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த இன்சிடென்ட் அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடு டவுன் டு எர்த்து, ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் பேசிட்டு ரொம்ப இதுவாக நல்லா ரெண்டு படம் பண்ணேன். அவர் பண்ணோம். இப்போ புஷ்பா டூ பண்ணுறேன். அப்படியா? அது ஒரு சின்ன ரோல் தான், பட் ரொம்ப முக்கியமாக கீ ரோல் அது. நான் ராவ் ரமேஷ் ஹீரோ எல்லாரோடைய காம்பினேஷனு. அப்புறம் தண்டேல்னு ஒரு படம் பண்ணுறாங்க, அது வந்து நாக சைத்தன்யா சாய் பல்லவி ஒரு படம். அதில் ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல், மோர் தென் ஒரு 40-50 days கப்பலில் போகிறது அது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல ஃபண்டாஸ்டிக். தெலுங்கில் அப்படி போயிட்டுருக்கு. மலையாளத்தில் அதிகமான படங்கள் நடிக்கிறீங்க? இல்லை சார், அது என்னமோ எனக்கு மலையாளம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு குறைச்சலான படம் நடிச்சிருக்கீங்க. ரெண்டே படம் தான் சார், அது கூட ஒன்றும் சும்மா ஒரு கேமியோ ரோல் வந்துட்டு அப்படி போக வேண்டியதுதான். லாஸ்ட் ஷார்ட் ஜெயராம் சார் படம், ஒரு படம் ஒரு மெயின் இது வந்த கேரளா கேஃப்னு ஒரு படம் பண்ணேன். அதில் ஒரு மெயின் ரோல் ஜெயசூர்யா நடிச்சிருந்தார். அப்போ நான் சொல்கிறது எவ்வளோ 2015 or 2016 பண்ணேன். அது சரியாக போகல அந்த படம். அதுலேருந்து என்னன்னு தெரியல. எனக்கு எப்படி ரஜினி சார் கூட ஒரு படமாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி மோகன்லால் சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப 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 ஆசை. அது என்றைக்கு நிறைவேறதுன்னு தெரியல, இன்னும் நிறைவேறல. அது தமிழில் கமல்ஹாசன் கூட கூட நீ இல்லை பண்ணல சார. ஒரு ஒரு இது வந்து பண்ண முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போயோ டேட்ஸ் கிட்ட இல்லாமல் போச்சு. ஏதோ ஒரு படத்துக்கு ஞாபகம் இல்லை. சந்திச்சு பேசியிருக்கீங்களா? இல்லை, ஒரே ஒரு அடி கை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். அந்த பீஸாக்காக வந்தாங்க, அது பெஸ்ட்டு இது அவார்டு வாங்கிச்சு விஜய் டிவியில் பெஸ்ட் டீம் பண்ணு. அப்போது சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? ஓகே. நடிக்க வர்றவங்களுக்கு வந்து முறையான பயிற்சி அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவசியம் சார். முதல்ல அது டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. நான் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறேன். ப்ரொடியூசர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், டக்குன்னு டைம் சேவ் ஆகும். மெயின் பாயிண்ட் அது, சொல்ல வர்றதை புரிஞ்சிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிப்பு பயிற்சி மாணவனாக இருந்து இன்றைக்கி வந்து நீங்களே வந்து டீச்சர் ஆகிட்டீங்க, உங்கள்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பீங்க நடிக்கிறது? என்னுடைய மாணவர்கள் என்னென்னா, முதல்ல நான் வந்து நான் என்ன படித்தேனோ தியரி அதை தான் கடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் இம்ப்ரவைசேஷன் ஒன்று பண்ணுவோம், சீன் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுவோம், இது ஏன் இப்படி பண்ணணும் அது பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவோம். ரொம்ப நாள் உங்களுடைய காட்சிட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் வெங்கட் சுபா. உங்களுக்கு அவருக்குமான நெருக்கத்தை பற்றி நான், நம்ம ரசிகர்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர் அவர். ஆமாம் ஆமாம், அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நல்லவேளை நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்க. என்னுடைய கேரியரில் பிஃபோர் வெங்கட் சுப்பா ஆஃப்டர் வெங்கட் சுப்பான்னு இருக்கு. அவருடைய சினிமா புரிதல் இருக்கு பாருங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.